ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷ ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேல் வீடியோ, என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்கன்றதை முதல்ல பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க 200 ஆல்பம் வேணும், எம்டி ஆல்பம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 200 எம்டி ஆல்பம் ஸ்டாக் எடுத்துருக்கோம், ஒரு 50 பீஸ் வந்து ஸ்டாக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். என்ன ரேட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலில் 350ங்க. ஒரு பீஸ் வந்து ஒரே ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா 350 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அமௌண்ட் வந்து தனியாக பே பண்ணும். கம்மின் ஷிப்பிங் இருந்தால் ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கேட்பேன். ஸோ முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளைனாக வந்து காயினை வந்து வைக்கிற ஆல்பம் கிடையாது, ஹோல்டர் போட்டு வைக்கணும். ஒரே நிமிஷம், இந்த மாதிரி கார்டு ஹோல்டர் போட்டு தான் உள்ளே நீங்கள் வைக்கணும், சரிங்களா? கார்டு ஹோல்டரும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, வேணும் அப்படின்னா கேட்டால் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஜாய் கலெக்ஷன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னோட ஃபோன் நம்பர் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஐட்டமும் சேலில் தான் கொடுத்துருக்கேன். 100 டிஃப்ரெண்ட் ஃபாரின் கண்ட்ரி ஆல்பமாக வந்து கொடுத்துருக்கேன், ஸ்டிக்கர் அடித்து கார்டு போட்டு ஆல்பமாகவே கொடுத்தாச்சு. 1950 பார்சல் சார்ஜோடு சேர்த்து சொல்லியிருக்கேன். பார்சல் சார்ஜ் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய். நிறைய பேர் கேட்குறீங்க, வெளியே வந்து 2400 சேல்ஸ் பண்ணுறாங்க, 1700 1600க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீட்டைல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் உடைக்கலாம் மாட்டேன், ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு, இதிலருந்து குறைச்சிலாம் வந்து கண்டிப்பாக நான் தரமாட்டேன். செக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% காயின் வந்து யூஎன்சியாக இருக்கும், எல்லாமே வந்து ஸ்டிக்கரிங் அடித்து உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்போம். நிறைய பேர் கேட்குறீங்க இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் என்ன வரும்னு சொல்லிட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறது வெவ்வேறு நாட்டிலருந்து காயினை கலெக்ட் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இந்த காயின்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே உங்களுக்கு வந்து 50 45 அந்த மாதிரி வரும். டிஜிபவுட்டி அதே மாதிரி தான் வரும், உங்களுக்கு 35 40 அந்த மாதிரி வரும். டென்மார்க் கோல்டு காயின்லாம் உங்களுக்கு 25 30 40 அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் ஒரு காயின் ஆவரேஜாக வந்து 15 ரூபான்னு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. 100 காயின் வந்து உங்களுக்கு 1500 வந்துடும், ஆல்பம் ஒரு 200 ரூபா வந்துடும், 1700, இந்த கார்டு ஹோல்டர் ஒரு 200 ரூபா வந்துடும், 1900, ஆல்மோஸ்ட் வந்து நெருக்கி வந்துடும். ஏன்னா ஹோல்சேல் எடுக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகும். இது செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டங்க, இந்த மாதிரி ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே தொல்லை பிடிச்ச வேலை. அதனால தான் அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக சொல்கிறேன், சரிங்களா? இது 1700 1800 நம்மளுக்கு வருதுன்னா ஒரு 100 ரூபா மேலே வச்சுப்போம், 150 ரூபா மேலே வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நடக்குது. எத்தனை ஆல்பம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், மேக்ஸிமம் ஒரு 50 ஆல்பம்ஸ் வரைக்கும் என்னால் ரெடி பண்ணி தர முடியும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இன்னொரு விஷயம், ஆல்பம் டு ஆல்பம் வந்து காயின் வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு காயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்லேருந்து இன்னொரு ஆல்பம் வாங்கும்போது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த ஆல்பம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆல்பம் கொடுப்போம். இந்த ஆல்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 காயின் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே 200 ஆல்பம் நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கிறீங்க, 10 ஆல்பம் எடுக்கிறீங்க, 50 ஆல்பம் எடுக்கிறீங்க, எல்லாம் 100 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு விலை உங்களுக்கு கம்மியாகும். ஒரு ஆல்பத்துக்கும் 10 ஆல்பத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 10 ஆல்பம் கொடுக்கும்போது உங்களுக்கு 310 ரூபா அந்த மாதிரி கொடுப்பேன். அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரேட் வந்து கம்மியாகும். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், தேவைப்படுறவங்க எடுத்து